தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் பெஸ்ட் ஆக்டர்னு சொன்ன உடனே அங்க இருந்து ஜெயம் ரவின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. How does this feel in the சத்தம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தனி ஒருவன் இந்த படம், நான் வந்து எங்கள் அண்ணன் அப்படி தான் ஆரம்பித்தார். பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கும் போது நான் மூணு பேரை தேங்க் பண்ணோன்னு ஆரம்பித்து எல்லோரையும் தேங்க் பண்ணிட்டார். ஸோ நான் தேங்க் பண்ணோன்னு நான் ஒருத்தரை தான் தேங்க் பண்ணுவேன். அப்படி ஆரம்பித்து அது எங்கள் அண்ணன் தான், மோகன் ராஜா அவரை தான் தேங்க் பண்ணுவேன். ஆனால் வந்து எல்லோரையும் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும், ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாட்டி இந்த படம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இந்த படம் ஹிட் ஆக வாய்ப்பே இல்லை. நான் சொல்லலாம்னு நினச்ச ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு, மக்களுடைய ரசனைக்கு ஓடின ஒரு படம் தனி ஒருவன் அப்படின்னா அது உண்மை உண்மை உண்மை, 100% உண்மை. அண்டு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஜெயம் வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு, ஆனால் வந்து தனி ஒருவன் நெஞ்சில் குத்தின பச்சை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த படம் என்றைக்குமே நான் இருக்கிற வரைக்கும் என் மனசில் என் ரத்தத்தில் இருக்கும் இந்த படம், அந்த மாதிரியான ஒரு படம். அதை கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு எடிசன் அவார்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அது நான் வாங்குறதுனால இல்லை, நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன், நிறைய அவார்ட்ஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உண்மையாகவே நியாயமாக இருக்கும்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஊர்ஜிதமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பை தி வே, இது வந்து யாருமே செலக்ட் பண்ணல, இட்ஸ் ஆல் பை ஓட்டிங். ஸோ பீப்புள் ஹவ் செலக்டட் யூ. தேங்க் யூ ஃபார் செலக்டிங் மீ ஆஸ் த பெஸ்ட் ஆக்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான் எனக்கு, ஒன்றுமே இல்லை. எப்போ நல்ல படத்தை கொடுத்தாலும் புது முயற்சியாக இருந்தால் அதை மக்கள் வரவேற்பாங்கன்னு ப்ரூவ் பண்ண உங்கள் எல்லாருக்கும் உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். இதனால் உண்மையாகவே க்ரியேட்டர்ஸ், இங்கே நிறைய க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிடச்சிருக்கு உங்களால், அண்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூ கான்செப்ட்ஸ் வந்து, நியூ பிளட் வந்து சினிமாக்குள்ளே வரணும், அதை ஆதரித்த உங்கள் எல்லாருக்கும் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.